So, nuti napati rende. Ena. Pindaran sodigalil, endo ondra. Kaavikaniyam ondraiyam, ennikaniyam ondraiyam ondra. Right. So, endila kaavikaniyam, ennikaniyam irukkada enna. Mudalavadu, it payachi aarumbugal. So, payachi endradu idapayachi, kaavikaniyam. Aarumbugal kaavikaniyam. Adutha rendavadu valve kadhi. Valvam ennikaniyam, kadhiyam ennikaniyam. Moondavadu velai alutha sakthi. Rendume ennikaniyam. Moondavadu. Sorry, naalavadu visai iyakkapadu sakthi. So, adu visai kaavikaniyam, iyakkasakthi ennikaniyam. Appa naangavadu. So, nuti napathi rendu, naangavadu. Nuti napathi moondru. Right. Adu vandu ennathu ulla varudhu. Right. Paapom. Tharappattulla jei kulaiyanadu. Iru munaigalilum adaikkappattu. Adarthi rovayudaiya thiravam ondrai kondullathu. Agandra puyamanadu odungiya puyathin kurukkuvettu perappadavum. Iru madangu kurukkuvettu perappadavum kondullathu. சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள வழியின் அமுத்தங்கள் பி ஒன் பி டூ ஆயும் பி ஒன் ஆகும் எப்படி இருக்குது இது மேல இருக்கு நெச்சியரம் மேல இப்ப இவர் குறுக்கோடு பிறப்பு தந்தையா கீழே குறுக்கோடு பிறப்பு இது ரெண்டு மடங்காம் ஏன்னா தெரியும் அமுக்கத்துக்கு குறுக்கோடு பிறப்புல சம்பந்தம் கிடையாது அப்ப குறுக்கோட்டு பரப்பு கூடினாலும் அமுக்கம் மாற போறது இல்லை இப்ப எதுக்குள்ள பி ஒன் இது ரோடத்துடைய திரவம் இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் தான் பி ஒன் அப்படியா இது மூடி இருக்கு இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் பி டூ இப்ப இது வழி இல்லாத ஒரே அமுக்கம் இந்த மண்டலத்துல பி ஒன் என்ன ஒரே திரவம் என்ன அமுக்கம் இதுலே பி ஒன் அப்ப இந்த பி ஒன் எழுதிக்கிறவன் So, you have P1 sub and P2 plus H2O2. Okay. So, P1 sub and P2 plus H2O3 gitaman. Our P1 doesn't get level, P2 plus H2O3 gitaman. I will get down. What is this? Nunjin happened in all. என்னவாம் ரெண்டு கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்பது நியூட்டன் மாறா விளைவு விசை ஒட்டினால் ஓய்வில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இப்பொருளானது நாலு மீட்டர் தூரத்தை கடந்த பின் அதன் கதி இப்ப ரெண்டு கிலோகிராம் திணிவு ஒன்பது நியூட்டன் விசையால் ஆரம்பிக்கப்படுது நாலு மீட்டர் தூரம் போனோடனே கதி என்ன போடுவோம் செய்த வேலை பெற்று இயக்க சக்தி இது ஆரம்ப பூஜ்யம் தானே ஓய்வில் இருந்தது செய்த வேலை பெற்று இயக்க சக்தி இப்ப செய்த பெற்று இயக்க சக்தி என்ன இறுதியில் இருக்கிற அளவு பெற்றது செய்த வேலை விசை தர தூரம் ஒன்பது இதுல போயிடும் அப்ப விஸ்கேர் சமன் முப்பத்தி ஆறு அப்ப விசமன் ஆறு மீட்டர் சார் கதி ஆறு மீட்டர் செகண்ட் எத்தனாவது விடை நான்காவது திணிவு தராத்திலும் செய்யலாம் தானே சார் சோ திணிவு தராத்தில V squared equals 2A போட்டு எடுக்கலாம் தானே சார் திணிவு தராத்திலும் வேறு கண்டுபிடிக்கலாம் ஆனா திரும்ப விளங்கலை சார் நீங்க என்ன சொன்னீங்க உனக்கு தெரியாது சாரி சாரி நூற்றி நாற்பத்தி அஞ்சு
ரெண்டுதசம் ஆறுதல பதினாறு பஸ்கல் தேடி அமுகத்துக்கு உட்படும் போது உட்படுத்தும் போது ரசமானது கனடாவில் இது எதுக்குள்ள வருது சோ பணைப்பு மட்டும் கேட்கிறார் சோ பணைப்பு மட்டும் வந்து நுண்ணி சென்று குடியிடும் ஓகே சோ நுண்ணி 46 என்ன பொருள் ஒன்று ஓய்விலிருந்து ஆரம்பித்து மாறா ஆரம்பங்கள் ஒன்றுடன் அசைகின்றது இப்பொருளது இயக்கப்பாட்டு சக்தி ஈயானது நகர்ந்த தூரம் டியுடனான மாறலை பின்வரும் வரவுகளில் எது திறம்பட வகை குறிக்கின்றது என்னவா மாறா ஆரம்பங்களோட இயங்கலாமா அவன் ஓய்வில் இருந்து மாற ஆரம்பங்கள் என்ன விசை வந்து மாறாது மாறா விசை இவர் அசைஞ்ச தூரம் டியோட அந்த துணிக்கு என்ன இயக்க சக்தி அப்படின்னா டியோட இயக்க சக்தி மாறாது நான் என்ன போடுறேன்னா அதே சாப்பாடு இல்ல பெற்ற இயக்க சக்தி செய்த வேலை பெற்ற இயக்க சக்தி செய்த வேலை இறுதியில் இருக்கு அவ்வளவும் பெற்றது அப்ப அதான் இயக்க சக்தி செய்த வேலை விசேதன தூரம் டி இப்ப மாற ஆரம்பிக்கிறபடியே விசை மாறாது அப்ப ஏற்மாறில இயக்க சக்தி தூரத்துக்கு நேர்வீத சமன் அப்படின்னு என்ன விளை பெற Y சமன் MX மூன்றாவது இடப்பெயர்ச்சியும் இயக்க சக்தி அடுத்தது 147 என்னவா 5 கிலோகிராம் தினுடைய பொருள் ஒன்று வரைவில் காட்டப்பட்டுள்ளது போல் நேரம் தீயுடன் மாறும் விளையும் விசை எப்பொழுது உட்படுகிறது காட்டப்பட்டுள்ள 10 செகண்டில் இப்பொருளில் பெறப்பட்ட உந்தம் இப்ப விசை நேர வரைவு தந்திருக்கா இது 10 செகண்ட் இது 2 8 இந்த வழியே உள்ளது 5 இப்ப 5 கிலோகிராம் திணிவு புறப்பட்டு முந்தான் கேட்டவர் அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல விசை நேர வரை படைக்கிற பரப்பினது தரும் பெற்ற உந்தத்தை தரும் அப்ப பெற்ற உந்தம் சமன் அந்த பரப்பு எவ்வளவு அரைத சமாந்தர பகிர்ந்து கொடுத்துற 10 சதவீதம் 6 செங்குத்தியரம் வந்து 5 அப்ப இது 16 × 8 என்ன 40 நியூட்டன்ஸ் எத்தினாவது விடை 4 148 பின்வரும் நேரத்தில் எது ஜூல்களில் அளவிடப்படலாம் சோ விசை ஒன்றினால் செய்யப்பட்ட வேலை எஸ் ஜூலால் அளவிடலாம் அடுத்தது ஈர்வையினால் அழுத்த சக்தி ஜூலால் அளவிடுவோம் விசை ஒன்றின் திருப்பம் நியூட்டன் மீட்டர் அது ஜூலால் அளவிட முடியாது அப்ப இதுக்கு ஏபி மாத்திரம் 2 அடுத்தது 149 என்னவா பின்வரும் விசை தொகுதிகளில் எது பூச்சிய விளைவுகளை ஒருபோதும் உண்டாக்காது இப்ப பூச்சிய விளைவுகளை உண்டாக்காது 3 விசை உங்களுக்கு தெரியும் 3 விசை இருந்தால்
ஏதாவது ரெண்டு கூட்ட வராது மூன்றாவது விட பெருசா இருக்குவான் அல்லது சமனா இருக்கும் அப்பதான் விளையும் என்றதுக்கு சாத்தியாகும் முக்கோணம் புத்தியாகும் ஏதாவது ரெண்டு கூட்டுறது மூன்றாவது விட பெருசா இருக்கும் அப்ப எது வரும் எதுல உண்டாகிறது கேட்கிறார் இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பத்து ஆஞ்சை விட பெருசு அப்ப அது சாத்தியம் அடுத்ததுல அஞ்சு அஞ்சு பத்து ஏ நான் சின்ன ரெண்டரை கூட்டி பார்த்துக்கொள்வேன் சின்ன ரெண்டரை கூட்டேக்க மூன்றாவது பெருசுண்டா கட்டாயம் பெருச கூட்டி நான் வரேன் அப்ப அதுல இருக்கிறதுல சின்ன இடம் கூட்டி பார்த்துக்கொள்வது அப்ப ரெண்டாவது வரும் அஞ்சு அஞ்சு பத்து பத்து அடுத்ததுல பதினஞ்சு பத்து வரும் நாலாவதுலயும் வரும் அஞ்சாவதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு சின்ன ரெண்டரை கூட்டினா பதினஞ்சு அது இருபதை விட சின்ன மூன்றாவது சின்ன அப்ப இங்க சமநிலை சாத்தியம் இல்லை அப்ப சமநிலை உண்டாகாதது அஞ்சாவது நூத்தி ஐம்பது பரவன் என்னவா உருவில் காட்டப்பட்டுள்ளது போல் தளம் எஃபின் மீது ஓய்வில் இருக்கும் பன்னிரண்டு நிறையுடைய குட்டி பியின் மீது இவரது குட்டி ஓய்வில் இருக்கிற நிறை பன்னிரண்டு குட்டி ஏ ஆனது வைக்கப்பட்டிருக்கு அது நிறைய நாலு எழுதி விடலாம் சரி ஏ ஆனது பாதமற்ற விதிபடா கோடம்பினால் சுவருக்கு தொடங்கப்பட்டது இப்படி ஒரு கோளால சுவருக்கு தொடங்கும் சரி ஏ கம பி ஆகியவற்றிற்கு பி கம ஆகியவற்றுக்கு இடையிலான நிலைகள் உடைய குணம் ஒரே அளவாயும் ஒன்றுக்கு ஒண்ணுக்கு நாளுக்கு தவணா இதுலயும் மீ ஒன்றுங்கள் நாலு இங்கேயும் மீ ஒன்றுங்கள் நாலு பிஐ இடது பக்கத்துக்கு இருப்பதற்கு தேவையான விசை பி என் இழிவுப்படும் இதை இங்கால அசைக்கிறதுக்கு தேவையான பி என்ற இழிவுப்படும் இதை நீங்க அசைச்சா இந்த தலை இங்க தடைப்படும் குராயி சார் இந்த திரும்ப என்ன செய்யும் அப்ப இதையும் தடுக்குது இதையும் தடுக்குது அது ரெண்டும் தான் இந்த பிஇன் எழுதி இது ரெண்டையும் போகும் அப்ப பிஇன் எழுதி பெறும்படி எஃப் ஒன் பிளஸ் எஃப் டூ அந்த எஃப் ஒன் என்ன உராய்வு செய்யும் மீ ஆர் அப்ப மீ ஒன்னு நாலு இந்த இடத்துல இருக்க செவன் வருதாக நின்று டோட்டல் பதினாறு எஃப் டூ என்ன மீ ஆர் அது இந்த இடத்துல இருக்க வருதாரு ஒன்னு நாலு தான் நாலு எவ்வளவு இது நாலு அது ஒன்று அஞ்சு நியூட்டன் அப்ப இதை அசைக்கிறதுக்கு எவ்வளவு ஐந்து நியூட்டன் ஐந்தாவது நூற்றி ஐம்பத்தி ஓராவது வினா என்னவா ஒரு மனிதர் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் குனிந்து குனிந்து அவனது கால்களை தொடுகிறார் இம்மனிதனது ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய சாத்தியமான புள்ளி ஒரு பயனுள்ள பிடிக்கிறார் கால் புனிய தொடர் அமைந்து இப்ப இவருடைய புவியீர்ப்பு மையம் இருக்கக்கூடிய எதிரே குவிப்பு மையம் இருக்கலாம் என்றதை கேள்வி இவ்வளவு தெரியும் இந்த உடம்புகள் குறிப்பு மையம் இருக்கு இந்த காலுக்கு கையிலையும் திருவிங்கிலே கேட்கவில்லை அதுல நிலை குறிப்பையும் இங்கிலே கேட்கவர் ஏன் இந்த காலுண்டையும் கையிலே தெரியல அப்ப உடம்புண்டை இங்க இருக்கு கால் கையில இங்க இருக்குல்லா விளையிழந்தவரும் இது ரெண்டு கிடையில இங்கே கேட்கவர் இல்லையா அப்ப அதன்படி எந்த புள்ளி வரும் பி இது இதுக்குள்ள வந்தாலும் ஓகே அது வளைய போறது உடம்புண்ட அந்த உடம்பின் நடுவில் இங்க வரப்போகுது கால் கையில போய் போய் நடுதல்ல இங்க போய் கூடவே அப்ப எதுக்கு கிட்ட இங்க வரப்போகுது அது ரெண்டுக்கு இடையில ஒரு புள்ளி வரணும் அப்படி வரக்கூடிய புள்ளி எது இருக்குது
இதான் இருக்குது அப்ப ரெண்டு ஆகும் சோ புவியீர்ப்பு மையம் அமையக்கூடிய புள்ளி பி ரைட் 152 எழுதுறாங்க என்னவா டபிள்டி நிலையுடைய பெண் பிள்ளை ஒருத்தி உருவில் காட்டப்பட்டுள்ளது போல் விதிபட கயிறு ஒன்றின் முனைகளில் இருந்து ஓய்வில் இருக்கும் வகையில் தொங்குகின்றார் வித்தராசி எஸ் நிலை புறக்கணிக்கத்தக்கதாய் அதன் அளவிடை மீது உள்ள வாசம் இப்ப இதெல்லாம் வித்தராசி தொண்டில் இருக்கீங்க இப்ப இந்த வித்தராசில தோங்குறார் அவரு கேள்வி வந்து இப்படி ரெண்டு பக்கத்துல தோங்குறார் இதுக்கு நிலை நிலை வந்து தமிழ் வேண்டா உங்களுக்கு தெரியும் இதுல ஒரு இடமே இருக்கும் இதுல ஒரு இடமே இருக்கும் எவ்வளவு W/2 W/2 அப்ப இங்க பிடிச்சு விசை இந்த தராச பிடிச்சிருக்கிறது W/2 மேல பிடிச்சு விடுறது W/2 மேல அது நீங்க சும்மா தராசுல கட்டி இருந்தாலும் அந்த மேல இருக்கிற விஷயம் இருக்கோண்டேதான் இருக்கு தாங்கிகளின் மீது கிடையாக ஓய்வில் இருக்கும் சீரான கோல் ஒன்றை வரிப்படம் காட்டுகின்றது நாங்க பண்ற சீரான கோல் ஒன்று காட்டுறீங்க நாலா பிரிஞ்சிருக்கிற போல இது எக்ஸ் இதுவா நிலையாக வைத்து வையானது எஸ்டிலிருந்து டிக்கு அசைக்கப்படுகிறது கீக்கு அசைக்கும் போது எக்ஸினால் கோளின் மேல் ஏற்படுத்தும் மருதாக்கமான எக்ஸினால் கோளின் மீது ஏற்படும் மருதாக்கத்துக்கு என்ன நடக்கும் எக்ஸுக்கும் வைக்கும் என்ன நடக்கும் இப்பயும் இது டோட்டல் வெயிட் வந்து இதுல இருக்கலாம் இப்ப இந்த வை இங்க இருக்கீங்க என்ன ரேஷியோல தெரியும்னா 1:2 தெரியும் இது தூரம் 1:2 அப்ப தூரம் 1:2 அங்க 2 பங்கு இங்க 3 ஒரு பங்கு அப்ப இது 3 பிரிச்சு ஒரு 2 பங்கு இங்க இருக்கு அப்ப வையில இருக்கிற மருதாக்கம் என்ன 2W/3 3 பிரிச்சு 2 பங்கு இங்க வரும் இங்க ஒரு பங்கு W/3 ஓகேயா இப்ப ஆரம்பத்துல இது இப்ப அங்க கொண்டு போயிட்டு இப்ப ரேஷியோ 1:1 இங்க அரைவாசி அங்க அரைவாசி அப்ப W/2 W/2 இது இந்த வருமதி 0.3 தானே இது 0.5 வருது அப்ப எக்ஸ் இந்த வாசிப்பு என்ன செய்யுது கூடுது இது 0.6
இது 0.5 அப்ப என்ன நடக்குது y இன் வாசிப்பு குறையும் x இன் வாசிப்பு கூடும் அப்ப என்ன சொல்றீர் x இனால கோளின் மீது ஏற்படும் மருதாக்கம் அதிகரிக்கும் y இன் மருதாக்கம் குறையும் இரண்டாவது சொல்லங்கல்ல அவன் இப்ப இதை தாங்கி இதுல இருக்க மருதாக்கம் என்ன செய்யும் சொன்னா இந்த தூரத்துல ரேஷியோ ரெண்டு கொண்டா இந்த தூரத்துல ரேஷியோ ரெண்டு கொண்டா எங்களுக்கு மார்மட்டிசத்தால் ஒன்றுக்கு ரெண்டு விதத்துல இங்க வரும் நாங்கள் இப்படி படிச்சிருப்பாங்க சின்ன வயசுலயே படிச்சதுதான் இப்ப இது 2p இதுல p என்ற விசை இருந்தால் விளைவு விசை 3p எங்க வரும் 2p கிட்ட வரும் என்ன ரேஷியோ இது ரெண்டுக்கு ஒன்னு இது ஒன்றுக்கு ரெண்டு அப்ப நான் என்ன செய்யறேன் இப்ப இது 3p என்றா இது மூன்று பங்கா பெரிய ரேஷியோ ரெண்டு ரேஷியோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு பங்கா பெரிய அப்ப ஒரு பங்கு எவ்வளவு பி இந்த ஒரு பங்கு இங்க இருக்க அந்த ரெண்டு பங்கு இங்க வரும் அப்ப அதத்தான் அங்கேயும் போறேன் இதுல டபுள் இருக்கு இது ரெண்டு பங்கு இது ஒரு பங்கு நீளம் அப்ப மொத்தமா எத்தனை பங்கு மூன்று பங்கு மூன்றா பிரிஞ்ச ஒரு பங்கு எவ்வளவு டபுள் டூ பை த்ரீ இந்த ஒரு பங்கு இங்க வரும் டபுள் இந்த ரெண்டு பங்கு இங்க வரும் டூ டபுள் டூ பை த்ரீ அப்ப இங்க அமர்ந்தது டூ டபுள் டூ பை த்ரீ மருதாக்கம் என்ன இருக்கும் டூ டபுள் டூ பை த்ரீ மருதாக்கம் இங்க மருதாக்கம் டபுள் டூ பை அதான் போடுறோம் விளங்குதா Okay, good. Right. அடுத்த பாரம் 154 எச்சியரம் ஒன்றிலிருந்து போடப்படும் பொருள் ஒன்று தளத்திலிருந்து h/2 உயரத்துக்கு மீள பின்னதைக்கிறது இப்பொருளது இயக்கத்தை திறம்பட வகை குறைக்க வேக நேர வரைவு என்ன எச்சியரத்துல இருந்து விழுகிறது h/2 உயரத்துக்கு பின்னது அப்ப என்ன தெரியும் நேரத்தோட எச்சிருக்கு விளையத்துல வேகம் கூடும் திருப்பி போய் எதிர்த்து செய்யல அவன் அரைவாசி தூரம் தான் போகுதுன்னா இதை விட இந்த நேரம் குறையும் இல்ல வேகம் குறையும் இப்ப இதுக்கு சமாந்தரமா போகும் இதுக்கு சமாந்தரம் போகும் அதுல இந்த பரப்பின் வேற வேணும் இது இந்த அரைவாசி பரப்பா இது h/2 இந்த கோடு சமாந்தரம் இந்த உயரத்தை விட இது சின்ன பரப்பு சொல் அப்ப இதுல எந்த படம் வேற நாலாவது இல்லையா சோ இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானது நாலாவது இப்ப ரெண்டாவது வராது மூன்றாவது வராது முதலாவது பரப்பு நல்ல சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான ரெண்டு நாலாவது ஆனா நாலாவது கொஞ்சம் பிரிகிற மாதிரி கிடைக்குது போடு இது நாலாவது கொடுக்குறேன் நானா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம் இது சமாந்தரமா இருக்கணும் இந்த பரப்புல அரைவாசி பரப்பா இருக்கணும் இந்த உயரத்தை விட நிச்சயம் ஓகே அடுத்தது 155 சைவதசம் 4 கிலோகிராம் திணிவு ஒன்று காட்டப்பட்டுள்ளவாறு பாரமெட்ரிக் வில் ஒன்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது சைவதசம் 2 கிலோகிராம் இரண்டாவது திணிவு ஒன்று
முதலாவது நீரிலிருந்து இலையொன்றினால் தொங்க விடப்பட்டுள்ளது. இத்தொகுதி சமநிலையில் இருக்கும் போது இவ்விலையானது எரிக்கப்படுகிறது. தசம் நாலு கிலோகிராமின் ஆரம்ப ஆற்றல். இது ஒரு ஸ்ட்ரிங். இதுல தசம் நாலு கிலோகிராம் ஒரு கைத்துல தசம் ரெண்டு கிலோகிராம் அப்ப கீழே என்ன விசை இருக்க வேண்டும் இதுல ரெண்டு நியூட்டன் பத்தாயிரம் பேருக்கு ஒன்று நியூட்டன் ரெண்டு நியூட்டன் இங்க நாலு நியூட்டன் அப்ப மொத்தமா இந்த ரெண்டு இருக்கிறது ஆறு நியூட்டன்டா இங்க இடையில இருக்க போது ஆறு நியூட்டன் இந்த ஸ்ப்ரிங்ல இப்பதான் இந்த இடையில அறுக்கிறனே இடையில அறுத்தோட நடக்கணும் இந்த ரெண்டு நியூட்டன் இல்லாம போகுது சமுதல இந்த ரெண்டு நியூட்டன் வந்தார் இந்த ரெண்டு நியூட்டன் நாலு ஆறு தான் இந்த ஆயிரத்தி ரொம்ப நேரம் இருந்தது இப்ப இதை அறுத்து விட்ட உடனே இந்த இழுவை இல்ல அப்ப இதுல இப்ப என்ன இன்டர்வியூ செய்யுங்க அந்த அறுத்த கணத்துல இது ஆறுட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு போலதான் அது மேல போய் இல்லாம போகும் ஆனா அந்த அறுக்கிற கணத்துல இந்த ஆறு இந்த நாலு இருக்கும் அப்ப நான் மேல் நோக்கி எப்சமே போட்டால் என்ன மேல ஆறு கீழே நாலு ஆறு செய்ய நாலு சமயம் ரசம் நாலு அப்படியே எவ்வளவு செண்டின் கீழ் தசம் நாலு எவ்வளவு அஞ்சு எம்எஸ் மைனஸ் டூ அப்ப அழுத்த உடன் ஆறுகள் அஞ்சு எம்எஸ் மைனஸ் டூ ரெண்டாவது ஓகே ரைட் நூற்றி ஐம்பத்தி ஆறு உருவில் காட்டப்பட்டவாறு தக்கை துண்டு நீரை கொண்ட கொள்கலன் ஒன்றினது அடிப்புறத்துக்கு லேசான பிரிபடா விலை ஒன்றினால் கட்டப்பட்டுள்ளது இது விரிபட நிலையால கட்டியிருந்த மால ஆர்வலுடன் இக்கொள்கள் கிடையாக இடது பக்கத்துக்கு அசைக்கப்படுது இதை இப்படி இது வேலை பார்த்தாங்க இடது பக்கத்துக்கு அசைக்கப்படுது இந்த ஓகே நீர்பரப்பிலும் விளையின் திசையிலும் ஏற்படும் மாற்றங்களை பின்வரும் வெறுப்படங்களை திறம்பட காட்டுகின்றன நீர்பரப்பு இது இதுக்கு நான் விளங்கப்படுத்திருக்கேன் என்ன விளங்கப்படுத்திருக்கேன் இந்த திரவ மேற்பரப்பு எப்படி நீக்கம் விளையுள் ஆர்முகளுக்கு செங்குத்தான் பாத்திரம் சார்பான விளையுள் ஆர்முகளுக்கு செங்குத்தா இருக்கும் திரவ மேற்பரப்பு அடுத்தது இடையப்படி நீக்க இந்த விளைவில் ஆற்றுகளுக்கு சமாந்தரமா இடைவெளி என்ன சார் பாத்திரம் சார்பா விளைவில் ஆற்றுகளுக்கு செங்குத்த திரவமே பெறவில்லை சமாந்தரமா இடை நீக்கம் இதை பார்த்து சொல்றீங்க தேடி படிப்பீங்க படிப்பது ஞாபகப்படுத்திக்கிறதுவா இப்ப இங்க பாருமா இப்ப இது இங்கே ரசிக்கிறீங்க அப்ப பாத்திரம் சார்ந்த இந்த ஆர்வங்கள் ஒரு ஆர்வங்கள கூடுவோம் ஏற்கனவே ஒரு புதிய பார்வங்கள் இருக்கும் ஜி அப்ப ஜிக்கும் எப்போதும் விளைவில் எப்படி வரும் இப்படி வரும் அப்ப இதுதான் பாத்திரம் சார்பான விளைவு அப்ப இதுக்கு செங்குத்தா திரவமே வருது ஓகேயா அப்ப இது திரவமே வரும் இப்படி செங்குத்தா என் இலை எப்படி நீக்கம் இதுக்கு சமாந்தரமே எப்படி நீக்கம் இலை சின்னாகாது இலை எப்படி நீக்கம் சமாந்தரம் அப்ப இதுதான் ஓகே எத்தனையாவது அஞ்சாம் ஓகே சோ இந்த தியரி மூலம் என்ன இருந்தா சோ நான் ஹைட்ரோ வீடியோ போட்டு நான் இதை பார்த்து கொடுக்கணும் வேற வழி இல்ல ஓகே இப்ப நான் இந்த தியரி விளங்கப்படுத்தினா நல்லா இருக்காது சரி ஓகே மேடம்